ஹே காய்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன டிஸ் பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சூடானதும் ஆனியன் வந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போன அப்புறம் க்ரீன் சில்லி வந்து ஸ்லிட் பண்ணி ஒரு ஏழு நம்பர் வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் லைட்டாக வந்து ஃப்ரை அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு நம்பரை சேர்த்துருக்கேன் அதுவும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததும் தக்காளி வந்து சீக்கிரமே வந்து சா சாஃப்ட் ஆயிடும் ஒன்ஸ் வந்து சாஃப்டானப் அப்புறம் கோரியண்டர் புர்தினா ஒரு கை நிறைய சேர்த்துருக்கேன் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பவுடர்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் டர்மரிக் பவுடர் வந்து ஹாஃப் நான் டேபிள் ஸ்பூனு சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் வீட்லேயே செஞ்ச சிக்கன் மசாலா பிரியாணி சிக்கன் மசாலா பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் மட்டன் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் சேர்த்த அப்புறம் வந்து கேர்டு தயிர் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறதால சிக்கனும் மட்டனும் வந்து கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் கேடோடு சேர்த்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு நாலு விசில் வெட்டுக்கோங்க ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அரிசி தான் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து மட்டனே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு எல்லாமே சேர்த்து மூணு டம்ளராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்து விட்டுருக்கோங்க அவ்வளோதாங்க மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ